நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 19ஆம் தேதி, ஆண்டின் பொதுக்காலம், 2ஆம் வாரம், செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி வாசகம். புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 23-28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாயிருந்த போது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று, குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டது மட்டுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய நற்செய்தியின் மூலமாக இந்த ஓய்வு நாளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார். ஓய்வு நாளை கடைபிடிப்பது தவறு என்று கூறவில்லை. மாறாக ஓய்வு நாளின் உண்மையான பொருள் எதில் அடங்கியிருக்கின்றது என்பதை இறைவன் இயேசு வெளிப்படுத்துகின்றார். யூத வழக்கத்தின்படி ஓய்வு நாள் கடவுளை வழிபடுவதற்கும் குடும்ப கடமைகளிலே கவனம் செலுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் நாளடைவிலே ஓய்வு நாளில் எந்த வேலை செய்யலாம், எந்த வேலை செய்யக்கூடாது என்று சட்டங்கள் வரையறுக்கப்பட்டன. மக்கள் மீது பெரிய ஒரு சுமையானது சுமத்தப்பட்டது. இதன் மூலமாக ஓய்வு நாளில் இத்தனை அடி தூரம்தான் நடக்க வேண்டும் என்று கூட வரையறுக்கப்பட்டது. அப்படி இருக்கின்ற பொழுது இயேசு இந்த முறையற்ற சட்டங்களை வன்மையாக கண்டிக்கின்றார். இதன் மூலமாக இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஓய்வு நாளானது மனித நன்மைக்காக உருவாக்கப்பட்டது என்பதை மிகச் சிறந்த முறையிலே இறைவன் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். ஓய்வு நாளில் செய்யக்கூடாதது எது? தீமை, அநீதி, அன்புக்கு எதிரான செயல்கள், இவை அனைத்தும் செய்யக்கூடாததாக இருக்கின்றது. செய்யக்கூடிய காரியங்கள் எவை எவை? இறைவேண்டல், பிறர் அன்பு பணிகள், அன்போடு கூடிய உறவாடல், இவை அனைத்தும் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த செய்யக்கூடிய காரியங்களை மனமுவந்து நாம் செய்து வருகின்ற பொழுது அதுவே நிறைவான அருளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, பசியின் காரணமாக சீடர்கள் கதிர்களை கொய்த போது பரிசேயர் அதனை ஓய்வு நாள் சட்டத்தை மீறுவதாக இயேசுவிடம் குற்றம் சுமத்துகின்ற பொழுது இயேசு பழைய ஏற்பாட்டு நிகழ்வு ஒன்றை மேற்கோள் காட்டுகின்றார். சட்டத்தை விட மனித நேயமே மேலானது என்பதை உணர்த்துகின்றார். ஆகவே இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் மனித நேயத்தை முன்னிறுத்தி செயல்படுகின்ற செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் இறை இயேசுவில் பிரியமானவர்களே. ஆகவே பசித்தோருக்கு உணவு, துன்பத்தில் உழல்கின்ற மக்களுக்கு உதவி, அல்லல் படுகின்ற மக்களுக்கு ஆதரவான வார்த்தைகள், இவ்வாறு நாம் கொடுக்கின்ற பொழுது நாம் மனிதநேயத்தை இந்த உலகிலே வளர்த்தெடுக்கின்றோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆகவே வாருங்கள், நாமும் இந்த இறை உணர்வோடு மனிதம் தலை தூங்கிட
இந்த உலகிலே மாண்புற்று வாழ்ந்திட நாம் நம்மாலான செயல்களை செய்வோம் வாரீர் இன்றைய நாளிலே. அன்பு இயேசுவே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய வாழ்வானது மாற்றப்படவும், செயல் திட்டங்களின் மூலமாக மனிதத்தை வளர்த்தெடுக்கின்ற நல்ல செயல்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து காட்டவும். நான் இரக்கத்தையும் அன்பையும் விரும்புகின்றேன் என்று சொன்னவரே, நாங்கள் எப்பொழுதும் இரக்கத்தோடு வாழ்கின்ற மக்களாக, பரிவோடு பிறரை ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக, உன்னதத்தின் கடவுளுடைய மக்களாக நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன்.